வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மஷ்ரூம் தோசை மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு, பொடிசாக கட் பண்ண பூண்டு, பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 150 கிராம் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கூட மஷ்ரூமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். மஷ்ரூம் குக் ஆகிற டயத்தில் இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 2 பல் தேங்காய் கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆயிரும். மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். கடைசி இதில் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டா நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி. இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் மசால் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.